மிகவும் மோசமான அவர் பேசிட்டுமே நீங்க கொஞ்சம் கருத்தியில மோதலாமே. கருத்திலாவே அவன்கிட்ட பேசுறேன் நான், கருத்திலாவே தான் அவன்ட பேச போறேன், அவனை பத்தி கருத்திலா தான் பேச போறேன். மன்னர்களுக்கும் பறையருக்கும் உள்ள இடஒதுக்கீடு கிடையாது, 76 சாதிகள் அதில் அடங்கும். அப்ப அந்த 76 சாதிகள் அடங்கினதை மறைச்சு வெறுமனே ரெண்டு பேரும் கொடுத்தது நீ எப்படி அங்க எப்படி கொடுத்த அப்படி கேக்குறது எவ்வளவு பெரிய பண்பம். பல்லர்களையும் சக்லியர்கள் பக்கம் ஒரு எதிரியா காட்டக்கூடிய போக்கை நீ செயல்படுத்திருக்கலாம். சொல்லாம காசுக்கு பீதிங்கிற பயன் சொல்லாம என்ன சொல்றது? என்ன வந்துச்சு? குட்டி பெருமை கொலை. வந்து ஏதோ ஒரு வயல புடிங்கிட்டான்றது கோபப்பட்டு பேசுற மாதிரி இருக்கு. இவ யாருங்க? இடம் கவுன்சிலர் கூட ஆக முடியாது. முட்டா போய் இவன் எப்படிங்க கொடுக்க முடியும்? எப்படி சீமான் வந்து எச்சி எலும்பு வாங்கி தின்னுட்டு பார்ப்பனர்களுக்கு ஆதரவா செயல்படுறாரோ அது மாதிரி எல்லா சமூகத்தையும் வந்து பார்ப்பனருக்கு ஆதரவா செயல்பட வைக்கிறதுக்குத்தான் சாதி வாரியா பிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி உயர்நீதிமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழை வழக்காடு மொழியை மாற்ற கோரி தமிழ் புள்ள இடத்துல ஆர்ப்பாட்டத்தை கலந்துகிட்டவன் அப்பெல்லாம் நல்லா தான் இருந்தான். முன்னேறி ஜாதியில வச்சு 10,000 கொடுத்தா பாரு, அது மாதிரி ஒரு கணக்கெடு போட்டு அப்படி சொல்லுவது, அப்படி சொல்லுவதுதான் சரியான பண்பா இருக்கும். நீ அவளை போட்டு மறுபடியும் சூத்திர சாதியில வச்சாருந்தோம். நாங்க சொல்றோம் அவங்க முன்னேறிய நான் சொல்றேன் பாப்பானுக்கு மூத்தவங்க மல்லரு, நீ கொண்டு எப்சில வை. வணக்கம். நேற்றைக்கு சீமானோட பிரஸ் மீட் ஒன்று நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா சமூகம் இது குறித்து ரொம்ப கடுமையாக பேசுகிறார் திமுக அரசு. போலவே பார்த்தீங்கன்னா மறுபடியும் மருந்து சம்பந்தமாக ஒரு சர்ச்சையை எழுப்பியிருக்கிறார். அவர் என்னன்னா 3% இடஒதுக்கீடு எங்களோட பறையிற பலரும் பறித்து கொடுத்துட்ட அது கருணாநிதி பண்ண சரிங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு. எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது வன்மம் நிறைந்த மனிதர் தான் சீமான். அதனால் அந்த வன்மம் நிறைந்த மனிதரை வந்து நான் பேசும்போது கொஞ்சம் அவன் தான் பேசுவேன். நீங்கள் வந்து அதெல்லாம் நீங்கள் அப்படியே தான் துவக்கத்துலேயேவா? இல்லை, நீங்கள் அப்படியே தான் பதிவு செய்யணும். ஏன்னா நேற்று பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மிகப்பெரிய வன்மத்தோடு அவர் வன்மத்தோடு அவன் செயல்பட்டான். சரிங்களா? அப்படி வன்மத்தோடு செயல்பட்ட அந்த அயோக்கியப்பில் நம்ம வந்து வன்மத்தோடு தான் எதிர்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மிக மோசமான அவர் பேசிட்டுமே நீங்க கொஞ்சம் கருத்தியில மோதலாமே. கருத்திலாவே அவன்கிட்ட பேசுறேன் நான், கருத்திலாவே தான் அவன்கிட்ட பேச போறேன், அவனை பத்தி கருத்திலா தான் பேச போறேன். என்னன்னா அதாவது பாத்தீங்கன்னா 50 கால வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடு பின்னணியில வந்து பாத்தீங்கன்னா அருந்ததியர் மக்கள் வந்து பெரும்பான்மையா வந்து ஒரு மருத்துவராகவோ பொறியாளராகவோ அல்லது ஒரு உயர்ந்த பதவிக்கோ நீதிபதியாகவோ எதுக்குமே வரல அப்படிங்கிறத முழுமையாக ஆய்வு செய்து தான் திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி ஒரு நபர் கமிஷன், ஜனார்த்தன் கமிஷன் என்ற பேரில் ஒரு நபர் கமிஷன் வச்சு அந்த மக்களுடைய வாழ்நிலையை தமிழகம் முழுதும் அந்த மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, எப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க, யாராலெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க, அதை வெறுமனை பிற்படுத்தப்பட்ட மக்களால் மட்டுமல்ல பட்டியல் சமூக மக்களாலேயே சில இடங்களில் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்கன்றதெல்லாம் உணர்ந்து எல்லா தலைவர்களையும் வர வச்சு தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அருந்ததியர் உள்ளீடு ஒதுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 3% அறிவிச்சார். இந்த 3% அறிவிச்சது வந்து வெறுமனே அது வந்து மன்னர்களுக்கும் பறையருக்கும் உள்ள இடஒதுக்கீடு கிடையாது, 76 சாதிகள் அதில் அடங்கும். அப்போ அந்த 76 சாதிகள் அடங்கினதை மறைச்சு வெறுமனே ரெண்டு பேரும் கொடுத்தது நீ எப்படி அங்கே எப்படி கொடுத்த அப்படி கேட்கறது எவ்வளோ பெரிய வன்மம், எவ்வளவு மோசமான ஒரு கொடூர புத்தி. அதாவது திமுகவை எப்படியாவது இந்த தமிழ்நாட்டிலிருந்து அந்நியப்படுத்தணும், அப்புறப்படுத்தணுன்ற நோக்கத்தோட தான்
பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் செயல்படுது. இந்த பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் எட்டியும் எச்சிக்கலை, அதாவது எச்சிக்கலை பையன், எச்சிக்கலைங்க அவன், எச்சிக்கலை அவன், எச்சிக்கலை, 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 எச்சிக்கலை பையன். அதாவது அதுதான் சொல்ல வரேன், அந்த எச்சிக்கலை பையன் அவங்க கிட்ட எச்சிலம்பை வாங்கி தின்னுட்டு, அவங்க கிட்ட பணத்தை வாங்கி தின்னுட்டு, திமுகவை அழிக்க வேண்டும்ன்ற நோக்கத்துக்காக, திமுக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும்ன்ற நோக்கத்துக்காக இங்கே, அதாவது குரலற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சக்லீர் தான் இங்கே குரலற்றவராக இருக்காங்க. அவர் சொல்றாரு ஊமையில் தான், ஊமையில என்ன சொல்றாருன்னா பறையிரு பல்லரும் குரலற்றவருடைய புடிங்கி அங்க கொடுத்துருக்கிறது கருணாநிதி சரிங்க. அதனாலதான் சொல்றேன் எச்சிக்கலை, இந்த எச்சிக்கலைய சொல்றேன், இந்த எச்சிக்கலை பையனை சொல்றேன் நானு. யாரு குரலற்றா இருக்கோன்றதை நீ ஆய்வு பண்றா முட்டாளே, யாரு குரலற்றவனா இருக்கான். இங்க சக்லியர் தான் பல்லர்களோட பறையர்களோட ரொம்ப இக்கியான நிலையில இருக்கான். இதையெல்லாம் உணர்ந்துதான், அதாவது அடுக்கப்பட முட்டிலே அடிமுட்டியா இருக்கான்னு சொல்லி முதல்ல இந்த உள்ளிட ஒதுக்கீடு பத்தி பேசினவர் யார் தெரியுமா? இந்த உள்ளிட ஒதுக்கீடு சட்டமன்றத்தில் பேசினவர் யார் தெரியுமா? புதியதுமலை கிருஷ்ணசாமி. அறிஞருக்கு உள்ளிட வழங்கப்படணும், புதியதுமலை கிருஷ்ணசாமி சட்டமன்றத்தில் பதிவு இருக்கு, அறிஞர் உள்ளிட பேசினார். அவர் தான் முத முதல்ல வந்து அறிஞர் உள்ளிட வழங்கப்படணும்னு பேசினார். அதுக்கப்புறம் நிறைய தலைவர்கள் பேசியிருக்காங்க, இன்னைக்கு ஜவஹர்லால் ஐயா வரைக்கும் பேசியிருக்காங்க, நிறைய தலைவர்கள் பேசியிருக்காங்க அறிஞர்களுக்கு உள்ளிட வழங்கப்படணும் அப்படிங்கிறதுல நிறையா பேசியிருக்காங்க. என்ன அவங்களாம் எடுத்து வச்ச அந்த செய்திகள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரலற்றவர்களாக இருக்கவங்க யாருன்னு எடுத்து வச்சிருக்காங்க. 76 சாதி இருப்பதை மறைச்சிட்டு ரெண்டு பேருக்கான இடஒதுக்கீடு பிடுங்கி கொடுத்தாங்கன்னு எவ்வளவு மோசமா வன்மமா பல்லர்களையும் பறையர்களையும் சக்லீர்கள் பக்கம் ஒரு எதிரியா காட்டக்கூடிய போக்கை நீ செயல்படுத்திருக்க. அப்ப உனைய எச்சிக்கலன்னு சொல்லாம, பிச்சைக்காரன் நாயின்னு சொல்லாம, காசுக்கு பீதிங்கிற பையன் சொல்லாம அப்புறம் என்ன சொல்றது? இது சார் அவர் கருத்து, அவர் சொல்றாருங்களேன், அதுக்கு ஏன் கடுமையா வார்த்தைகள்? எது கருத்து? அது கருத்தா? அயோக்கியத்தன் நிறைந்ததுங்க, வன்மம் நிறைந்ததுங்க, அது எப்படி கருத்தாகும்? பொய்ய சொல்றது எப்படி கருத்தாகும்? என் குடிகளுடைய தலைவரை பாக்குறதும், அவரை ஒரு தமிழர், தமிழர்களுக்கான தலைவரை பாக்குறதும், முதல்ல உங்களுக்கு தப்பா அடிச்சுக்கிறாங்க பத்திரிகையாளர்லாம், தப்பா அடிச்சுக்கிறாங்க பத்திரிகையாளர்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. ஏன்னா நேற்று முழுக்க முழுக்க பத்திரிகையாளர்கிட்ட பொய்யா பேசுறான், முட்டாள்தனமா பேசுறான், எந்த பத்திரிகையாளர் வாய் தந்து கேள்வி கேட்கறீங்களா? உங்களோட மட்டும் மைக்கிட்ட முடியாது, எதிராளிகள் கருத்து சொன்னா அவங்ககிட்ட மைனிக்கிட்டு தானே பதில். இப்ப நீங்க எங்கள்ட்ட கேள்வி கேக்குறீங்களா, சீமாட்ட கேள்வி கேட்கணும்ல? ஏன்னா 76 சாதி இருக்கிறது எப்படி ரெண்டு சாதிக்கான இடஒதுக்கீடு நீ சொல்ல போகுது? யாராவது கேள்வி கேட்டாங்களா? என்னது 76 பட்டியல் சாதியில 76 சாதி இருக்கு, ரெண்டு சாதிக்கான இடஒதுக்கீடு புடுங்கி ஒரு சமூகத்துக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னா, அப்ப இந்த ரெண்டு சமூகத்துக்கிட்ட இந்த சமூகத்தை எதிரியா காட்டக்கூடிய போக்கு தானே? அப்ப ஜாதி முதல உண்டாக்கக்கூடிய போக்கு தானே? என்னைக்காவது சீமான் தமிழர்லாம் ஒன்று பேசியிருக்காரா? ஒவ்வொரு ஜாதி சங்கத்திலையும் போய் நீ இந்த ஜாதியாவே வா, நீ இந்த குடியாவே வா. ஏங்க இவன்லாம் ஒரு இவன்லாம் நான் என்ன சொல்றது, இன்னும் சொல்ல போனா பட்டியல் சமூகம், இன்னும் சொல்ல போனா இந்த பறைய சமூகமா இருக்கட்டும், மலர் சமூகமா இருக்கட்டும், வெட்டி படுகொலை செய்ய போட்ட போது இதே சீமான் வாயிலிருந்து என்ன வந்துச்சு? குடி பெருமை கொலைன்னு சொன்னார். மொழிபெயர்த்து சொன்னார். என்ன மொழிபெயர்த்து சொல்றது? அது குடி பெருமை கொலையா? இது மொழிபெயர்ப்பா? இதுதான் மொழிபெயர்ப்பா? பெருமை என்பதுதான் மொழிபெயர்ப்பா? ஆதிக்க சாதிய மனநிலையோட ஒருத்தர் கொலை செய்வான், அதை பெருமைன்னு சொல்றதுதான் ஒரு மொழிபெயர்ப்பா? இந்த மாதிரி மொழிபெயர்க்கிறவனுடைய அயோக்கியத்தனத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இப்படி சொல்லும் போதும் பத்திரிகையாளர் கேள்வி கேட்பது இல்லை. 76 சாதி அடங்கிய பட்டியலில் இருந்து ஒரு சாதிக்கு 3 சதவீதம் இடஒதுக்கீடு பிரிச்சு கொடுக்கும் போது நீ பேசுறது இல்லை. ஏன் இப்ப 10 சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தானே, பார்ப்பனர் கொடுத்தானே, உயர் சாதி ஏழைகள் கொடுத்தானே, இது சம்பந்தமா சீமனுடைய கருத்து என்ன? பேசியிருக்க இதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொன்னது திமுக கவர்மெண்ட். இந்த துணிச்சல் சீமானுக்கு இருக்கா? இந்த கட்ஸ் இருக்கிறது தான் பெரியார் மண், இந்த கட்ஸ் இருக்கிறது தான் பெரியாருடைய அரசியலை பின்தொடரக்கூடிய ஒரு நபர். நம்ம திமுக தலைவர் கலைஞர் அவர்களும் அதே கட்ஸ் உள்ளவர் தான். அந்த அடிப்படையில் தான் அறிஞர்கள் உள்ளிட கொடுத்தார். அதே அடிப்படையில் தான் இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா 10 சதவீத இடஒதுக்கீடு, அதாவது உயர் ஐயா அந்த ஏழைகளுக்கு, அந்த உயர் சாதி ஏழைகளுக்கு வந்து நான் வழங்க முடியாது, இங்கே வழங்க மாட்டோம், தமிழ்நாட்டு சமூக நீதி மண், சமூக நீதி குறித்து தான் நீங்கள் இங்கே செயல்படுத்துவோம், அப்படி வழங்க முடியாதுன்னு தைரியமாக அறிவிச்சிருக்காருன்னா இதை நீ பாராட்டணுமா, குறை சொல்லணுமா? ஏன் நீ அப்புறப்படுத்த நினைக்கிற? ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தங்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்றங்களோ குறைந்தபட்சம் செயல்பட்டு கொண்டிருக்கிற, அதனால நீ திமுக எதிர்க்க நினைக்கிற, திராவிட கலைஞர் அவர்களை ஒட்டுமொத்த சமூகங்களுக்கு எதிரியாக கட்ட பார்க்குற, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை எதிரியாக பார்க்குற, நீ என்ன நோக்கத்தோடு செயல்படுற? அந்த எச்ச காசுக்காக, ஆர்எஸ்எஸ் கொடுக்குற அந்த எச்சு எலும்புக்காக உனக்கு உண்மையிலே நீ தமிழனா இருந்தா நான் என்ன சொல்றேன், நீ சத்தி நீங்க இடஒதுக்கீட்டு வந்து ஏதோ ஒரு வயல புடிங்கிட்டான்றது கோபப்பட்டு பேசுற மாதிரி இருக்கு. இவன் யாருங்க இடம், இவன் கவுன்சிலர் கூட ஆக முடியாது முட்டா பையன், எப்படிங்க கொடுங்க முடியும்? ஒரு கவுன்சிலர் கூட வர முடியாதுங்க இவன், நீங்க எழுதி வச்சுங்க. இவன் சொல்றான் ஒரு 4 வருஷம் கழிச்சு பாரு, நீ சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் நீ கவுன்சிலர் ஆக மாட்டேன், நீ சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் நீ கவுன்சிலர் ஆக மாட்டேன். 30 லட்சம் ஓட்டு வாங்கிருக்காரு, எத்தனை லட்சம் ஓட்டு வாங்கிருக்காரு? அப்படியே குறையும், இப்பதானே வாய் நாருது.
இப்பதானங்க சீமான் வாய் நாருது. நீ முன்னாடி வந்து தமிழே மயிர் மன்னாங்கன்னு நீ அப்படியே ஒரு போலி வேஷம் போட்ட. இப்ப நீ தமிழன் இல்லைன்றது மக்கள் உணர்ந்துகிட்டு இருக்கா? நீ ஆர்எஸ்எஸ் கைக்குலின்றது உணர்ந்துட்டு இருக்கா? நீ ஆரிய கைக்குலின்னு உணர்ந்துகிட்டு இருக்கா? நீ தமிழ அப்படி இப்படி ஜாடுற கட்டத்துல நீ யாரும் தெரிஞ்சு போச்சு? செம்மங்காடை சேர்ந்தவன் நீ, உன் தாத்தன் பாட்டன் பூட்டையில எங்கிருந்து வந்தாங்கிறதுல ஆதாரத்தோட ஆதிநாராயணன் சொல்லிட்டாரு. நீ மலையாளி, நீ தமிழன் கிடையாது. இவன் சாதி வாரிய பிரிக்கிறானா? இவன் வந்து இவனை எதில் சேர்க்கறதுன்னே தெரிலங்க. பிச்சைக்க, அதாவது பணமாங்க இன்னைக்கு முக்கியம். பணமா முக்கியம்? நீ என்ன நோக்கத்துக்காக செயல்படுற? நான் என்ன கேட்குறேன், இப்ப அறிஞர் உள்ளிடக்கு பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? அறிஞர் உள்ளிடக்கு பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன கேட்குறோம்னா, திருச்சி வயலூர் முருகன் கோவிலில் தமிழ் பாட்டு பாடம் தமிழ்ல தமிழ் அர்ச்சகர்கள் இருக்க முடியாது, தமிழர்கள் அர்ச்சகராக இருக்க முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தின் மூலமாக தமிழர்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அதுதான் பதில் சொல்லுறாரு சார். என்ன தமிழக தமிழர், அதாவது தமிழர்கள் வந்து அர்ச்சராக வேண்டியதாக முக்கியம், தமிழ் அரசியலம் பண்ணா போதுன்றாரு இல்லையா? இதுதான் பார்ப்பன் நலன்றது. இதைத்தான் நான் பார்ப்பன் பாப்பானுக்கு அதெல்லாம் செயல்படுறேன். அவன் அருந்தீர் உள்ளிடங்களுக்கு எதிராக செயல்படுறது என்ன? தமிழை விட தமிழை பிரசுப்படுத்துறாரு. அதாவது அதான் நான் சொல்றேன், நம்ம என்ன கேட்கறோம்னா, அவர் சொல்றதோட நோக்கம் என்னன்னா, பார்ப்பனர்களே தமிழ் அரசியலம் பண்ணா போதுன்றாரு. அதுதான் சீமனுடைய ஸ்டாண்டு. நம்ம என்ன சொல்றோம்னா, தமிழன் கோயிலுக்குள்ள போகணும், நீ முப்பாட்டை முருகன்ற முருகன் முப்பாட்டா யாரு உள்ள போகணும்? தமிழன் தான் உள்ள இருக்கணும. தமிழர்கள் உள்ள இல்லாம வெளியேற்றிருக்காங்க, தமிழர்களை வெளியேற்றிருக்காங்க நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலமாக. இதுக்கு எதிராக சீமான் ஏன் பேசல? இதுக்கு எதிராக சீமான் ஏன் போராடல? இதெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்ட உடனே சீமான் என்ன செய்யறாரு, அறிஞர் உள்ளிடக்கு எதிராக பேசுறாரு, அறிஞர்களுக்கு எதிராக பேசுறாரு. இன்னும் சொல்ல போனா பல்லர்களையும் பறையர்களையும் சக்கிலியர்களுக்கு எதிராக திசை திருப்புறாரு. சக்கிலியர்கள் ஏற்கனவே இங்க வந்து கிராமப்புறங்கள்ல ஒடுக்கப்பட்டவனா மிகவும் பின்தங்கியிருக்கான். இன்னும் அந்த உள்ளிட ஒதுக்கீடு அவனுக்கு கிடைச்சதை கூட அனுபவிக்க முடியாமலாம் நிறைய பேர் சிரமப்பட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது இன்னும் சொல்ல போனா, அந்த அதுல வந்து பாத்தீங்கன்னா, அருந்தேரி உள்ளிட ஒதுக்கீட்டுல ஒருவேளை நீங்க கலைஞர் அவர்கள் சில வேலைகள்லாம் செஞ்சிருக்காரு, ஒருவேளை அருந்தேறிகள் அதுல சில பேர்கள் தகுதி இல்லாம இருந்தாங்கன்னு சொன்னா அங்க பல்லர் பறையர்களை நிரப்பிக்கலாம்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. இதெல்லாம் அந்த மக்கள் புரிஞ்சிருக்காங்க. நீ ஏன் இதை எதிர்க்கிற? நீ யாரு? நான் எனக்கு ஒரு பட்டியல் இழிவுன்னு சொல்றேன். சரி, அப்ப பிசியில் கொண்டு போய் வச்சா என்ன அர்த்தம்? பட்டியல், அதாவது மல்லர் சமூகத்தை வந்து பட்டியல் இருந்து வெளியேற்றி பிசியில வைக்க நீ சொல்ற. மல்லர் சமூகம் வந்து வேளாண் குடி, அவங்க வந்து மணி அடிக்கிறதோட பெரிய சமூகம் நான் பாக்குறேன். விவசாய சமூகங்க, அவங்கள நீ எப்சில வைடா. நீ என்ன பிசில வைக்க சொல்ற? முன்னேறிய சாதியில வைய. முன்னேறிய சாதியில வச்சு 10,000 கொடுத்தா பாரு. அது மாதிரி ஒரு கணக்கெடுப்பு போட்டு அப்படி சொல்லுவது, அப்படி சொல்லுவது தான் சரியான பண்பா இருக்கும். நீ அவங்கள போட்டு மறுபடி சூத்திர சாதியில் வச்சா என்ன அர்த்தம்? மறுபடி பிற்படுத்தப்படுற சாதியில் வச்சா என்ன அர்த்தம்? மறுபடியும் அவங்களை இழிவுபடுத்துறியா? நாங்க சொல்றோம் அவங்க முன்னேறிய சாதி வை. நான் சொல்றேன் பாப்பானுக்கு மூத்தவங்க மல்லர், நீ கொண்டு போய் எப்சில வை. என்ன அவங்கள சூத்திர சாதியில் கொண்டு வைக்க போறேன் வைக்க நினைக்கிற? நான் எல்லாரையும் கேட்கறேன், முற்பட சாதி ஏத்துவாங்க, ஏத்துக்கணுங்க. ஏங்க, ஊருக்கு சோறு போறவன் தான் உயர்ந்தவன். நான் சொல்றேங்க, மல்லர் தான் உயர்ந்தவன். உனக்கு மணியாட்டம் உயர்ந்தவருங்க. மணியாட்டம் எப்படி எப்சியில் எப்சியில் வந்தான்? அவன் அவன் எப்படிங்க முன்னேறிய சாதி? யாருங்க முன்னேறிய சாதி? ஊருக்கு உணவு ஒழிப்பு வந்தான் உயர்ந்த சாதி, முன்னேறிய சாதி. சாதி என்பது இருக்கக்கூடாது என்பதில் எனக்கு மாற்று கருத்து இருக்கு. அவனோட அவன் உயர்ந்தவன்றேன். சீமான் அப்படி சொல்லுவாரா? சீமான் சொல்ல மாட்டாரு. அவருக்கு என்னன்னா, இங்கே அடியாளம் வைக்கணும், பார்ப்பனர்களுக்கு கீழே தான் வைக்கணும், பார்ப்பனர்களுக்கு அடியாளம் வைக்கணும், பார்ப்பன நலன்களை பாதுகாக்கணும். எப்படி சீமான் வந்து எச்சி எலும்பு வாங்கி தின்னுட்டு பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக செயல்படுறாரோ, அது மாதிரி எல்லா சமூகத்தையும் வந்து பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக செயல்பட வைக்கிறதுக்கு தான் சாதி வாரியாக பிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இது அந்தந்த சமூகங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்பீச்சில் என்ன சொல்றாருனாக்க, ஒவ்வொரு பேருக்கு பக்கத்துலையும் ஜாதி போடுவது இழிவல்ல அடையாளம்ன்றாரு. அதை சொல்றீங்கன்னா அதான் சொல்றலைங்க. இவன் இவர் இவனுடைய நோக்கமே என்னன்னு ஒரு அடையாளம் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எங்க அப்பா பணையறிங்கிறாரு, ஓப்பா ஒப்புக்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், அதாவது ஏன் இழிவுபடுத்தப்பட்ட, எந்த நோக்கத்துக்கு அழிவுபடுத்தப்பட்ட? பனையேறி என்பது தொழில் தான், நான் மறுக்கல. பனையேறி என்பது பனையேறி உழைச்சி நம்ம வாழ்ந்தோம்ல, இந்த உழைத்த சமூகத்தை இழிவுபடுத்தது யாரு? எந்த 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 இது இழிவுபடுத்துச்சு? எந்த சித்தாந்தம் இழிவுபடுச்சு? திராவிட சித்தாந்தம் இழிவுபடுத்துச்சா? ஆரிய சித்தாந்தம் இழிவுபடுத்துச்சா? தமிழர்களை கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது திராவிட சித்தாந்தமா ஆரிய சித்தாந்தமா? தமிழர்களை இந்த பாதையில் நடக்கூடாதுன்னு சொல்றது திராவிட சித்தாந்தமா ஆரிய சித்தாந்தமா? இப்பயும் தமிழர்களை கோயில்களை வரவிடாம அனுமதிச்சு அந்த திருச்சி வயலூர் முருகங்கள் அப்புறப்படுத்துறது யாரு? சீமானுடைய சமூகமே ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கெட் போட முடியாது. நாடார சமூகங்கள் சாணார சமூகங்கள் வந்து ஜாக்கெட் போட முடியாது இல்ல. அப்ப இந்த நிலையை உருவாக்கி கொடுத்தது திராவிடமா ஆரியமா? இதை எதிர்த்து போராடியதுதான் திராவிடம், இதை உருவாக்கியது ஆரியம். அப்ப நீ யாருக்கு எதிராக போராடணும் இங்க? நீ அதாவது அந்த நேர்காணல் தெரியாத எல்லாம் தெரியும், காசுக்கு பீதிங்கிற நாயா மாறிட்டான். எல்லாமே அவனுக்கு தெரியும்.
எல்லாமே தெரியும். அவன் எங்க மேடையில் இருந்தவன், பெரியாரிய மேடையில் இருந்தவன். இதே மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வழக்காடு மொழியை மாற்றக்கூடி தமிழ் புள்ள இடத்துல ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்டவன். அப்பெல்லாம் நல்லா தான் இருந்தான். இன்னைக்கு காசுக்கு பீதிங்க ஆரம்பிச்சு. அப்படி இருந்தவரு இப்படி மாறி பேசுறா, ஏதோ ஒரு அரசியல் மாற்றம் எடுத்துக்கூடாது. நீங்க பணத்துக்கு வேலை போயிட்டாங்க, காசுக்கு பீதிங்கிறாங்க. அவன் வந்து காசுக்கு பீதிங்கிறான்றத மக்கள், தமிழ் மக்கள், தமிழக மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கங்க. எந்த அடிப்படையில் திடீர்னு வந்து மைக் முன்னாடி பேசுவான், கிறிஸ்துவ மதம் அரேபிய அந்நிய மதம், இஸ்லாமிய மதம் அரேபிய மதம், இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவான். ஆனா இப்ப வந்து பிறப்பிடத்துக்கு இயேசுவா வந்தது நான் தான் சொல்றாரு. அவசியம் என்ன? அவசியம் என்ன? அவர் தமிழ் பற்றா இருக்கலாம், அதனால தமிழராக மாறலாம். என்ன இருக்கு சார்? ஆர்எஸ்எஸ் பற்றாளர், ஆர்எஸ்எஸ் கைகூலி. இப்போ நீங்கள் வந்து இந்துவாக இருந்துக்கிட்டுதா அப்படி இங்கே இருந்துக்கிட்டு எல்லா வேலையும் பார்க்க முடியும், ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக இருக்க முடியும், கிறிஸ்தவராக இருந்தால் செயல் முடிய முடியாது. சரிங்களா? கிறிஸ்தவராக இருந்தால் உண்மையிலே நானே கேட்குறேன், கிறிஸ்தவர்களாக நீ வந்து எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிகிட்டு இருக்க தெரியுமா? நீ வந்து செம்மங்காடு, அதாவது கேரளா செம்மங்காடுலேருந்து இங்கே வந்திருக்க, அதெல்லாம் உனி நீங்கள் வந்ததெல்லாம் வச்சதெல்லாம் எங்களுக்கு வேட்பு புரியுது, நீங்கள் இதெல்லாமே ஏற்றுக்குறோம். ஆனால் இங்கே தமிழர்களை பிரிக்க வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ஆர்எஸ்எஸ் கைகூலியாக இருந்துக்கிட்டு ஒவ்வொரு சாதி பெருமை பேச வைக்க வேண்டிய அவசியம் என்ன? எந்த நோக்கத்துக்காக பேச வைக்கிற? நீ அருந்ததர்களையும் உள்ளீடு அருந்ததர்களையும் சாதி பெருமை பேச வைக்கிறதுக்கு தான் அவர் இப்படி செய்கிறாரு. ஆனால் அருந்ததர்கள் மிக தெளிவாக இந்துத்துவாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மரபு தான் அருந்ததருடைய மரபு. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்துத்துவத்துக்கு எதிராக தான் இருப்போம், பார்ப்பனியத்துக்கு எதிராக இருப்போம். இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா பெரியாரியத்தை உள்வாங்கிய காரணத்தினால தான் இன்றைக்கி பெரும்பான்மை இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு சக்தியாக நினைக்கிறேன் இருக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த சமூகத்தை அவரால் வீழ்த்த முடியாது. அவர் நிறைய சமூகத்தை வீழ்த்திக்கிட்டு இருக்காரு, இந்துத்துவத்தினுடைய ஆதரவாளராக மாற்றிக்கிட்டு இருக்காரு. கடவுள் பெற சொல்லி இப்போ இந்த சிவனெல்லாம் பறையர்னு சொல்லி அந்த சமூகத்தை சாதி பெருமை பேச வைக்கிறது, ஒவ்வொரு சமூகத்தையும் சாதி பெருமை வைக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், நீ தமிழனா ஒன்றுன்னு எனக்கா பேசுறியா? தமிழர்களா ஒன்றுனைவோன்னு எனக்கா பேசுறியா? சொல்றாரு, நான் என்ன கேட்குறேன், எதை பெருமையுமே பேசுறாரு? இப்போ சமீபத்தில் நடந்த நேர்காணல் நல்லா பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவர் பேசுனதுல திமுக எதிர்ப்பு தாங்க இருக்கு. அதாவது கலாச சமூக நீதியை பத்தி பேசணும்னு சொல்லலாம், சமூக நீதி பேச விடுது, தமிழ்நாடு சமூக நீதி இல்லைங்கிற, எங்க சமூக நீதி இல்லைன்ற? நீ மற்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பார்க்கணும்ல, மற்ற மாநிலங்களையும் தமிழ்நாடு ஒப்பிட்டு பார்த்துருக்கியா? எனக்கே ஒப்பிட்டு பார்த்துருக்கியா? முழுக்க முழுக்க பாஜக பணம் வாங்கிட்டு திமுக மீது இருக்கிற வன்மத்தில் பேசுறாருங்க. திமுக இதை ரொம்ப கவனமாக கையாளணும். நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம், திமுக அதை கவனிக்க மாட்டேங்குது, கவனிக்க மறுக்குது. திமுக சீமானை ஏதோ பாவன் விட்டுக்கிட்டு இருக்கு, விடக்கூடாது. சீமானை இவன் ஆபத்தான கை, இவன் ஆபத்தான ஆர்எஸ்எஸ் கைக்குழி, இவனை வந்து பேச விடாமல் தடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சரிங்களா? பேச விடாமல் தடுக்க வேண்டிய நாகரிகமாக பேசட்டும், உண்மையை பேசட்டும், நம்ம மறுக்க போறதில்ல. அநாகரிகமாக பொய்யா வன்மத்தோட பேசுறான். நேற்று நடந்த நேர்காணல்ல நான் என்ன கேட்குறேன், கலாசத்ரா அப்படின்ற அந்த கல்லூரியில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நான்கு பேர் கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் நீ என்ன சொல்ற, அங்கே வந்து கேள்வி எழுப்புறாங்க, பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புறாங்க. இவன் என்ன சொல்றான், சீமன் என்ன சொல்றான், முழுக்க முழுக்க அதை வந்து பாஜக பின்னாடி இருக்கணும் பயப்படுறாரா? ஏன் கை செய்ய வேண்டியதானே போயில அங்க பிரச்சனை, அந்த மாணவிகள் சொல்ற பிரச்சனை என்ன? அங்க முழுக்க முழுக்க பிராமண சாதி ஆதிக்கம் இருக்கு, பிராமணர்கள் மற்ற சமூகங்களை ஒடுக்குறாங்க. என்னன்னா மதிப்பெண்ணே வந்து என்ன ஜாதி பார்த்தா மதிப்பெண் போடுறாங்கன்றா மாணவிகள் சொல்லிருக்காங்க. இது குறித்து சீமான் பேசாம அப்படியே பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்வியை மடமாட்டுறாரு, திமுக எதிராக மாத்துறாரு, பாஜகவுக்கு ஆதரவாக மாத்துறாரு, பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக மாத்துறாரு. நீங்க நல்லா கூர்ந்து கவனிக்கணும். நேற்று நடத்தின நேர்காணல்ல முழுக்க முழுக்க சீமான் பாஜகவுக்கு ஆதரவாக தான் பேசினாரு. அதை கூர்ந்து கவனிச்சா தான் சீமானுடைய உள்நோக்கம் என்னன்னு புரியும். சார், தட்டி கேட்கிற இடத்துல திமுக இருக்குல்ல, அப்படி சொல்ற தப்புன்னு இல்லையே? எதை தட்டி கேட்கிற இடத்துல அந்த குற்றங்களை எல்லாம் திமுக தான் நடவடிக்கை எடுத்திருக்கு. கேரளாவில் விசார, அதாவது நீ இங்கிருந்து தமிழ்நாட்டில இருந்து அதிகாரிகள் போய் கேரளாவில் கைது செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அந்த ஹரிபரந்தாமன் சொல்லக்கூடிய அந்த பாப்பானை வந்து கை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் அங்கே உள்ள இருக்காங்க, எல்லாருமே கை செய்யப்படுவாங்க. நடவடிக்கை எடுத்திருக்காங்கல்ல, நடவடிக்கை எடுக்க பயப்படுத்து திமுக அரசு ஆய்வுன்ற. என்னடா நீ படிக்கிறியா இல்லையாடா, பேப்பர் படிக்கிறியா இல்லையாடா, முட்டா பிள்ளை அறிவு இருக்கா இல்லையா உனக்கு, டெய்லி பத்திரிக்கை படிக்கிறா இல்லையா? நான் படிக்கிற பத்திரிக்கை படிக்கிறேன். ஹரிபரந்தாமன் கைது செய்யப்பட்டார் கேரளாவில், நான் படிச்சிருக்கேன், நீ படிக்கலையாடா? பத்திரிகையாளர்கிட்ட வந்து ஆகும்னு உளர்ற ரொம்ப தெரியும். நீ தான் தமிழ்நாட்டுக்கு எல்லாமே துடிக்கிற, ஒன்றுமே இல்லையாடா, முழுக்க முழுக்க எல்லாமே போலி வேஷம். கூடுதலாவே அவையுன்னு சொல்ல பயன்படுத்துங்க. இறுதி என்ன சார் சொல்ல வரீங்க? இறுதியை நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஆர்எஸ்எஸ் கைகூலியை தமிழர்கள் சீமான் பேசுவதை, சீமானின் உள்நோக்கத்தை புரிந்து கொண்டு சீமானை தமிழ்நாட்டிலிருந்து அடிச்சு வரட்டும்.
அடிச்சு வரட்டும், தமிழ்நாட்டுல இருந்து அடிச்சு வரட்டும். என்ன நீ போற போக்குல அவர் பச்சை மட்டை வைத்தியன்னு சொல்லுவதுக்கு நீ இதுக்கு என்ன சார்? அவன் பாணி தாங்க இது, அவனுடைய பாணி தான் இது. அவனுடைய பாணியில பச்சை மட்டை எடுத்து அவனே வெளுக்கணும்ன்றேன். ஏன்னா சாதி முதல்ல உண்டாக்குறாங்க. குரலற்ற மாறா இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை வந்து, செக்குலர் சமூகத்தை வந்து நீ வந்து மற்ற ரெண்டு சமூகத்திலையும் ஏறி விட்டு அடிக்க வைக்கிற பாக்குறிய. இது சாதி முதல்ல உண்டாக்குற போக்கு இல்லையா? இந்த சாதி மோதலை உண்டாக்கும் நோக்கத்தோடு செயல்படுற சீமானை பல்வேறு வழக்குகள் இருந்து ஏன் கைது செய்யாம இருக்கேன்? சீமானை கைது செய்யணுன்றதான் என்னுடைய கோரிக்கை. நன்றி சார்.